ஆயுதங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் ஏன் அணு ஆயுதங்கள் பக்கம் வல்லரசுகள் கவனம் திரும்பியது? இதற்கு மூல காரணம் நாசிசவாதி அடல்ஃப் ஹிட்லரின் அசாத்திய அரக்கத்தனம் என்பதை குறிப்பிட வேண்டியது அவசியம். அவரது செயல்களும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் அந்நிய நாடுகளை அஞ்ச வைத்தது. அமெரிக்காவும் அதற்கு விதிவிலக்கில்லை. இரண்டாம் உலக போரில் தாம் வெற்றி கொடியை பறக்கவிட வேண்டுமானால் ஜெர்மனியை வீழ்த்த வேண்டும் என்பதை அறிந்திருந்த அமெரிக்கா, படைபலம் போதிய அளவு இருந்தாலும் ஆயுத பலத்தில் தாம் பின்தங்கியிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அமெரிக்கா புதியதொரு வீரியம் மிகுந்த ஆயுதத்தை கண்டுபிடிக்கும் முனைப்புடன் டாக்டர் ஜே ஹோபனேமரை அணுகியது. இவர் அமெரிக்காவின் தலை சிறந்த பௌதிகவியலாளர் ஆவார். இவரிடம் அணு ஆயுதம் கண்டுபிடிக்கும் பணியை ஒப்படைத்தது அமெரிக்கா. இந்த சேர் திட்டம் மன்ஹட்டன் ப்ராஜெக்ட் எனப்பட்டது. தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை 1945 நிறைவேற்றினார். தனது கண்டுபிடிப்பின் பாரதூரமான விளைவுகளை முன்கூட்டியே அறிந்திருந்தும் இவர் தனது கடமையை செய்ததாகவே நினைத்தார். அமெரிக்கா இந்த புதிய அணு ஆயுதத்தை பரிசோதித்து பார்க்க ஒரு எலியை தேடிக்கொண்டிருந்தது. இறுதியில் ஜப்பானின் தொழில்துறையில் சிறந்து விளங்கிய ராணுவ தளபாடங்களை உற்பத்தி செய்த மிகவும் முக்கியமான நகரம் தான் ஹிரோஷிமா. இந்த நகர் மீது தாக்குதல் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. அமெரிக்கா நேச நாடுகளுடன் ஒரு கூட்டத்தை கூட்டியது. தனது திட்டம் பற்றி தெரிவித்தது. இறுதி முடிவு பல தலைவர்கள் தலைமையில் எடுக்கப்பட்டது. ஒன்றையும் அறியாத ஹிரோஷிமா மக்களும் நகரமும் வளமை போல புதியதொரு நாளை வரவேற்று சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அப்போது காலை 8:15 இருக்கும். 92,000 அடி உயரத்தில் இருந்து அலையா விருந்தாளியாக வீரியத்துடன் விழுந்தது லிட்டில் பாய். உலகமே காணாத அழிவின் ஆரம்ப புள்ளியாக அமைந்த அந்த யுரேனியம் 235 நிரப்பப்பட்ட அணுகுண்டின் பெயரே லிட்டில் பாய். அறிவியலின் அசுரர் வளர்ச்சியைக் கண்டு மார்த்தட்டி கொள்ளும் 21st century வாசிகளான எமக்கே அணுகுண்டுகள் அணு ஆயுதங்கள் என்றால் பிரமிப்பு ஏற்படாமல் இல்லை. அவ்வாறு இருக்க அறிவியல் எனும் குழந்தை அப்போது பிள்ளை பருவத்தில் இருந்த கால பகுதியில் இப்படியொரு எதிர்பாராத அணு ஆயுத தாக்குதலை உலகமே வியந்து பார்த்ததில் ஆச்சரியமில்லை. அணு ஆயுதங்கள் பற்றி ஒரு சில அறிவியலாளர்கள் மட்டுமே அறிந்திருந்தனர். ஆனால் அறிவியலாளர்கள் மட்டுமல்ல, உலகின் மூளை முடுக்குகளில் உள்ளவர்கள் என அனைவரும் அணு ஆயுதங்கள் பற்றி அறிந்து கொள்ளும்படி ஆயிற்று. அணு ஆயுதங்கள் என்றால் என்ன, அணு ஆயுத தாக்கத்தால் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும் எனும் கேள்விகளுக்கு பதிலாக மாறியது ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா நகரம். வெடித்ததும் 6,000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் உமிழப்பட்டது. இந்த அளவுக்கு வெப்பத்தை உணர வேண்டும் என்றால் நாம் சூரியனின் மேற்பரப்புக்கு செல்ல வேண்டும். அணுகுண்டு விழுந்த இடத்தில் இருந்து 370 மீட்டர் தொலைவுக்குள் இருந்த அனைவரும் அடுத்த வினாடியே ஆவியானார்கள். சாம்பல் கூட கிடைக்காத அளவுக்கு 1,000க்கும் மேற்பட்டவர்கள் இருந்த இடத்தில் இருந்து மாயமாக இருந்தனர். பூகம்பம் வந்தால் கூட அசராமல் நின்ற கட்டிடங்கள் எல்லாம் இருந்த தடம் தெரியாமல் போயின. சுமார் 80,000 முதல் 120,000 வரையான மக்கள் பிணக்குவியலானார்கள். அன்றைய நாள் உயிரிழந்தவர்கள் உடல்களை வைப்பதற்காக நூலகங்கள் பிணவறைகளாக மாற்றப்பட்டன. இவையெல்லாம் 20 நிமிடங்களுக்குள் நடந்து முடிந்தது. இதை அனைத்தையும் விட பயங்கரமானதாக கூறப்படுவது அதன் கதிரியக்க விளைவுகள் தான். பலர் வெடிப்பிலிருந்து வெளியேறிய கதிரியக்கத்தால் என்னவென்று புரியாத பாதிப்புடன் மருத்துவமனைகளுக்கு விரைந்த போது தான் தெரிய வந்தது நகரின் 90% மருத்துவர்கள் உயிரிழந்து விட்டனர் என்பது. ஏனென்றால் வெடிகுண்டு விழுந்த இடத்தில் தான் நகரின் பெரும்பாலான மருத்துவமனைகள் இயங்கி வந்தன. லிட்டில் பாய் அணுகுண்டு, இதன் பெயர் வேண்டுமானால் லிட்டில் பாயாக இருக்கலாம், ஆனால் இது ஏற்படுத்திய சேதங்கள் பேரழிவின் உச்சமாக இருந்தது. வரலாற்றில் முதன் முதலாக அணுகுண்டு தாக்குதலுக்கு இலக்கான நாடு என ஜப்பான் தன் பெயரை பதித்து 3 நாட்களில் மீண்டும் ஒரு அணுகுண்டு தாக்குதல் நாகசாகி நகரை நடுங்க வைத்தது. நகரை மட்டுமல்ல அகில உலகையும் உலுக்கியது இந்த கோர நிகழ்வு. நாகசாகி நகரம் ஜப்பானின் மிகப்பெரிய துறைமுக நகரங்களில் ஒன்று. கப்பல்கள், ராணுவ ஆயுதங்கள் என தொழில் ரீதியாகவும் போர்க்கால அடிப்படையில் மிக முக்கிய
முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாகவும் திகழ்ந்தது. 1945 ஆகஸ்ட் 9 அன்று காலை 11:02 பிளட்டோனியத்தால் உருவாக்கப்பட்ட ஃபிராட்மேன் அணுகுண்டை வீசியது அமெரிக்கா. நகரின் முக்கிய உரகாமி பள்ளத்தாக்கை நோக்கி வந்த இந்த அணுகுண்டு பாதி வழியிலேயே வெடித்தது. அப்பகுதியில் இருந்த தொழிற்சாலையில் பணியாற்றிக் கொண்டிருந்த 6,200 பேர் அடுத்த வினாடியே ஆவியானார்கள். அணுகுண்டு விழுந்த இடம் பள்ளத்தாக்கு என்பதால் வெடிகுண்டின் அதிர்வலைகளை மலைகளும் குன்றுகளும் தடுத்து நிறுத்தி மட்டுப்படுத்தின. ஆனால் வெப்பத்தின் பாதிப்பு மற்றும் கதிரியக்க விளைவுகளால் கிட்டத்தட்ட 35,000 முதல் 80,000 பேர் பலியானதாக கூறப்படுகிறது. அளவிலும் சக்தியிலும் லிட்டில் போயை விட சக்தி வாய்ந்த அணுகுண்டாக இருந்த போதிலும் நடுவழியில் வெடித்ததால் அதிர்வலைகளை மலைகள் மட்டுப்படுத்தியது என்பது உள்ளிட்ட காரணங்களால் உயிரிழப்புகள் அதைவிட குறைவாக நிகழ்ந்தது. ஆனால் கதிரியக்க பாதிப்புகள் இப்போதும் இந்த நகரங்களில் இருக்கும் அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்களின் வாரிசுகளுக்கு உடல் பாதிப்புகள் ஏற்படுவது வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த இரு அணு ஆயுத தாக்குதலோடு ஜப்பான் சரணடைய நிறைவடைந்தது 2nd உலக யுத்தம். ஆனால் இதன் பின் அணு ஆயுத பலத்தை உணர்ந்த பிற நாடுகள் தாங்களும் இந்த அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடத் தொடங்கின. ஒரு அணுகுண்டு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதன் தொழிற்பாடு எவ்வாறானது என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியம். தனியே அணுக்கருவு பிளவு சக்தியை மாத்திரம் வெளியிடும் ஆயுதங்கள் அணுகுண்டு எனப்படும். பிளவு ஆயுதங்களால் வெளியிடப்படும் சக்தி 1 டன் அளவு சக்தியிலிருந்து 500,000 டன் அளவு வரை வேறுபடும். பெரும்பாலும் அணுகுண்டுகள் தயாரிப்பதற்கு யுரேனியம் 235 அல்லது புளுட்டோனியம் 239 ஆகிய சமதானி மூலகங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மூலகங்களில் அணு எனப்படும் கண்ணுக்கு தெரியாத சிறிய துணிக்கைகளால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஒரு அணு எனும் போது அதில் 3 வகையான துணிக்கைகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுவர். அவையாவன நியூத்ரன், புரோத்ரன், எலக்ட்ரன். இதில் நியூத்ரன், புரோத்ரன் ஆகியன அணுக்கருவில் காணப்படும் அணுப்பிளவு எனும் கொள்கையே அணுகுண்டு தயாரிப்புக்கு பயன்படுகிறது. நியூத்ரன் துணிக்கை யுரேனியம் 235 அல்லது புளுட்டோனியம் 239 சமதானிகளின் அணுவின் கருவை தாக்கும் போது இந்த அணுக்கருவை 2 துண்டுகளாக பிரிக்கிறது. ஒவ்வொன்றும் கருவின் பாதி புரோட்டன்கள் மற்றும் நியூட்ரன்களை கொண்ட ஒரு கருவாகும். பிளவு செயற்பாட்டில் அதிக அளவு வெப்பமாற்றல், அதே போல் கேமா கதிர்கள் மற்றும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நியூட்ரான்கள் வெளிப்படுகின்றன. சில நிபந்தனைகளின் கீழ் தப்பிக்கும் நியூட்ரான்கள் தாக்கி சுற்றியுள்ள யுரேனிய கருக்களை பிளவுபடுத்துகின்றன. பின்னர் அவை அதிக நியூட்ரான்களை வெளிப்படுத்துகின்றன. அவை இன்னும் அதிக அணுக்களை பிரிக்கின்றன. வேகமாக பெருகும் பிளவுகளின் இந்த தொடர் அணுகுண்டு என்று அழைக்கப்படும் வெடிப்பை உருவாக்குகிறது. பாரம்பரிய ஆயுதங்களுக்கும் அணு ஆயுதங்களுக்கும் இடையில் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னவெனில் கதிர்வீச்சே. அணு ஆயுதங்களின் தனித்துவம் இந்த கதிர்வீச்சுக்கள் தான். இந்த கதிர்வீச்சுகளில் இருந்து அல்பா, பீட்டா, கேமா ஆகிய பாதிப்பு தரக்கூடிய கதிர்கள் வெளிப்படுகின்றன. அணுகுண்டு வெடித்த இடத்தில் இக்கதிர்களின் செறிவுகள் மிக மிக அதிகமாக இருக்கும். அத்தோடு இவை பல மைல் தொலைவுகளுக்கு பரவி இருக்கும். அணுகுண்டு வெடித்தவுடன் வெளியாகும் வெப்பமும் கதிர்வீச்சும் மனித உயிரை காவு வாங்கிவிடும். இக்குண்டுகள் வெளியிடும் கதிர்வீச்சானது சுமார் 100 ஆண்டுகள் வரை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியன என கூறப்படுகிறது. மனித உடலின் இக்கதிர்வீச்சு பாதிப்பு நிகழ்ந்தால் அதனை ரேட்ஸ் என்ற அலகால் அளக்கப்படுகின்றது. அதே போல் ரெம் என்ற அலகம் உள்ளது. 400 ரெம்களுக்கு மேல் கதிர்வீச்சு தாக்குமானால் கண்டிப்பாக மரணம் உறுதி. 200 முதல் 300 வரை கதிர்வீச்சு பாதிப்பு ஏற்படின் பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். பல உடல் உறுப்புகள் செயலிழக்கும். தொடர் இரத்த போக்கு, முடிவுதிர்தல், இரத்த வெள்ளையணுக்கள் குறைவடைதல் போன்றவையும் அதில் 35% உயிரிழக்கவும் வாய்ப்புகள் உள்ளன. 20 ரன்களுக்கு குறைவாக கதிர்வீச்சு தாக்கினால் பெரிய பாதிப்புகள் இல்லை எனினும் தோல் நோய்கள், உடல் உறுப்பு பாதிப்பு போன்றவையும் ஏற்படும். அத்தோடு புற்றுநோயாளர்கள் பலரும் உருவாக இந்த கதிர்வீச்சுகள் வழிவகுக்கிறது. உலகில் தற்போது 9 நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் உள்ளன. இந்த நாடுகள் அமெரிக்கா,
அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ், சீனா, இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் மற்றும் வடகொரியா. அணு ஆயுதங்களை பற்றி எந்த நாடும் வெளிப்படையாக கூறவில்லை என்றாலும் அணு ஆயுதங்கள் நாடுகளின் ராணுவத்திடம் 9,000 மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஸ்வீடனை தளமாக கொண்ட ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ற சிந்தனை குழு கடந்த ஆண்டு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் 2020 தொடக்கத்தில் இந்த 9 நாடுகளிடமும் சுமார் 13,400 ஆயுதங்கள் இருந்தன என்றும், அவற்றில் 3,720 ஆயுதங்கள் படைகளுடன் நிறுத்தப்பட்டுள்ளன என்றும் தெரிய வருகிறது. இந்த ஆயுதங்களில் சுமார் 1,800 உசார் நிலையில் உள்ளன, அதாவது அவற்றை குறுகிய நேரத்தில் பயன்படுத்த முடியும் என்று கூறுகிறது. இந்த ஆயுதங்களில் பெரும்பாலானவை அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம் உள்ளன. 2020 அமெரிக்காவிடம் 5,800 அணு ஆயுதங்களும் ரஷ்யாவிடம் 6,375 அணு ஆயுதங்களும் இருக்கும் என்று SIPRI என்ற சிந்தனை குழு மேலும் தெரிவிக்கிறது. அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த 1970 அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம், அதாவது NPT எனப்படும் ஒரு ஒப்பந்தம் 190 நாடுகளுக்கு இடையே அமுலுக்கு வந்தது. அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் சீனாவும் இதில் அடங்கும். ஆனால் இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இதில் கையெழுத்திடவில்லை. 2003 வடகொரியா அதிலிருந்து விலகி இந்த நாடுகளை தவிர மற்ற நாடுகள் அணு ஆயுதம் தயாரிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் தங்கள் ஆயுதங்களின் எண்ணிக்கையை குறைத்தன. ஆனால் பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேலின் ஆயுதங்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய அதே போல் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இந்தியா, பாகிஸ்தான், சீனா, வடகொரியா ஆகிய நாடுகள் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகின்றன என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் கூட்டமைப்பு கூறியுள்ளது. இந்த அணு ஆயுதங்களை தற்போது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக எண்ணியுள்ள அமெரிக்கா தற்போது என் கற்பனைக்கு மட்டுமல்ல கண்ணுக்கும் எட்டாத தொலைவில் ஓசோன் படைக்கு மேலாக ஒரு செயற்கைக்கோளை வைத்திருக்கிறது. ஆயுத நிலையில் உள்ள அந்த செயற்கைக்கோளில் அணுகுண்டுகள் பொருத்தப்பட்டுள்ளன. தேவையான சந்தர்ப்பத்தில் இலக்கை நோக்கி அனுப்பினால் மிக துல்லியமாக அந்த இலக்கை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிடும். இப்போது உலகில் பல இடங்களில் போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேல், பாலஸ்தீனம், ரஷ்யா, உக்ரைன், வடகொரியா என பல இடங்களில் பயங்கரவாதம், கிளர்ச்சி குழுக்கள் என்பனவை தலை தூக்கியுள்ளது. அது மட்டுமின்றி அங்கு அவ்வப்போது தாக்குதல்களும் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலை தொடருமெனில் 3rd உலகப் போர் மூல அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றது. அத்தோடு 90% அணு ஆயுதங்களை கொண்ட வல்லரசு நாடுகள் மட்டும்தான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் என நாம் கண்மூடித்தனமாக நம்ப முடியாது. சாதாரணமான 3rd தர நாடுகள் கூட அணு ஆயுதங்களை பயன்படுத்தி மக்களை உரு தெரியாமல் சிதைத்த மறைக்கப்பட்ட வரலாற்று பக்கங்களும் உள்ளன. எனவே இன்னொரு அணு ஆயுத போர் ஏற்படும் எனில் நீங்களும் நாங்களும் வாழக்கூடிய இந்த உலகமே சுடுகாடாகிவிடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மனிதனுக்கு மட்டுமே கிடைத்துள்ள பகுத்தறிவால் எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிப்புகளை உலகுக்கு கொடுத்த இதே மனிதன் தான் இவ்வாறான அழிவுக்கும் காரணமாகும் ஆயுதங்களையும் தயாரித்துள்ளான். எனவே அறிவியல் அறிவை உலக வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் பயன்படுத்தி உலக அமைதியை காக்க நாம் ஒன்றிணைய வேண்டும்.